ஹிஜ்ரி இரண்டு ஷாபான் மாதம் கிபி அறுநூற்றி இருபத்தி நான்கு பிப்ரவரியில் அல்லாஹ் பைத்துல் முகத்தஸின் திசையிலிருந்து காபாவின் பக்கம் மாற்றிக் கொள்ளுங்கள் என கட்டளையிட்டான் பின் ஆசிபி ரவி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த ஆரம்பத்தில் ஜெருசலமில் உள்ள பைத்துல் முக்கத்தஸை நோக்கி பதினாறு மாதங்கள் அல்லது பதினேழு மாதங்கள் தொழுதார்கள் மக்காவில் உள்ள இரையில்லம் காபாவை தொழுகையில் தாம் முன்னோக்கும் திசையாக இருக்க வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பமாக இருந்தது பிறகு காபாவை முன்னோக்கி தொழும்படி இறைவனிடமிருந்து உத்தரவு வந்தது காபாவை முன்னோக்கி நபி நபிசல்லாஹு அழகிவ செல்லும் அவர்கள் தொழுத முதல் தொழுகை அசர் தொழுகையாகும் அந்த தொழுகையை நபி நபிசல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடன் மற்ற சிலரும் தொழுதனர் அவர்களில் ஒருவர் அங்கிருந்து புறப்பட்டு மற்றொரு பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்தவர்களை கடந்து சென்றார் அப்போது அங்கிருந்தவர்கள் ருக்கு செய்து கொண்டிருந்தனர் உடனே அவர் அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் அல்லாஹுவின் தோதர் செல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுடன் சேர்ந்து மக்காவிலுள்ள காபாவை நோக்கி தொழுதேன் என்று சொல்ல அவர்கள் அனைவரும் அப்படியே ருக்குவில் இருந்தபடி சுழன்று காபாவை நோக்கி திரும்பிக் கொண்டார்கள் நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது வந்தது யூதர்களுக்கும் மற்ற வேதக்காரர்களுக்கும் மகிழ்ச்சியாகவே இருந்து வந்தது தொழுகையில் தமது முகத்தை நபிசல்லாகும் அழகிவ செல்லும் அவர்கள் காபாவை நோக்கி திருப்பிக் கொண்டு விட்டபோது அதை அவர்கள் வெறுத்தார்கள் புகாரி நாற்பது புதிய கிப்லாவான காபாவை நோக்கி கிப்லா மாற்றப்படுவதற்கு முன் பழைய பைத்துல் மக்திஸ் கிப்லாவை நோக்கி தொழுது காலத்திலேயே சிலர் இறந்து விட்டிருந்தனர் சிலர் கொல்லப்பட்டுவிட்டனர் அவர்கள் விஷயத்தில் நாங்கள் என்ன கூறுவது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறினர் அப்போது உயர்ந்தோன் அல்லாஹ் அல்லாஹ் உங்கள் நம்பிக்கையை அதாவது தொழுகையை